வீடியோவில் நியூட்டன் ராப்சன் மெத்தட் எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கொஸ்டினில் கொடுத்துருக்கதை எஃப்எஃப்எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. இந்த 10 இங்கே வரும்போது என்ன ஆயிரும், மைனஸ் 10 நிறைய எக்ஸ் போர் 4 மைனஸ் எக்ஸ் மைனஸ் 10. ஓகே, எக்ஸ் போர் 4 டிஃப்ரெண்ட், இந்த மொத்த டேர்ம் என்ன பண்ணால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். எக்ஸ் போர் 4 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 4x³, அதாவது என்ன ஃபார்முலானா என் எக்ஸ் என் மைனஸ் 1 இந்த ஃபார்முலா. ஓகே, அடுத்து எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்னது 1, முன்னாடி மைனஸ் இருக்கிறனால மைனஸ். நம்பர் டேர்ம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்னது மைனஸ் 0, அதை நம்ம போட தேவையில்லை. இப்போ எஃப் ஆஃப் 1, இந்த இதில் 1 சப்ஸ்டிட் பண்ணி பார்க்குறேன். இப்போ 1 மைனஸ் 10, அப்போ ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் ஆகிரும், மைனஸ் 10 நெகட்டிவ் வேல்யூ. அடுத்து இந்த இடத்துல நான் 2 சப்ஸ்டிட் பண்ணி பார்க்குறேன், 2 4 மைனஸ் 2 மைனஸ் 10. இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணால் எனக்கு ப்ளஸ் 4 கிடைக்கும், அது பாசிட்டிவ். ஒரு நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ் வந்ததுன்னா இது ரெண்டுத்துக்கு இடையில தான் நான் கண்டுபிடிக்க வேண்டிய ரூட் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகே, ஓகே. இப்போ இதில் எதனால நான் எடுத்து பண்ணலாம், எக்ஸ் ஆஃப் 0 வந்து 2 அப்படின்னு சொல்லி எடுத்துருக்காங்க, இதுதான் ஃபார்முலா. இப்போ எக்ஸ் என் ப்ளஸ் 1, ஓகே. அப்போ இந்த 0 நான் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், 0 ப்ளஸ் 1 என்னது 1, அப்போ என்க்கு பேர் என்னது 0. இப்போ இந்த மேலே வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணாது, கொஸ்டினில் கொடுத்துருக்குது, கீழே என்னது டிஃப்ரென்ஷியேட் பண்ணாது. இதை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா மறக்காது. ஓகே, எக்ஸ் நாட் அப்படிங்கிறது நான் எடுக்கிற வேல்யூ, மேலே கொஸ்டினில் கொடுத்துருந்த எஃப்எஃப்எக்ஸ் கீழே டிஃப்ரென்ஷியேட் பண்ணாதோட வேல்யூ. அப்போது எக்ஸ் நாட்டோட வேல்யூ என்னது 2, எக்ஸ் நாட்டோட வேல்யூ என்னது 2, எஃப் டேஷு 2. புரியுதா? இப்போ இந்த எஃப் ஆஃப் 2 இருக்குது பார்த்திங்களா, அதை இந்த இடத்துல நான் சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். இது கொஸ்டினில் கொடுத்துருது, அப்போது கொஸ்டின் படி இந்த 2 சப்ஸ்டிட் பண்ணியாச்சு, மைனஸ் போட்டாச்சு. இதுக்கு பதில் என்னது கொஸ்டினில் கொடுத்துருந்தது இந்த இடத்துல எக்ஸ் பவர், சாரி, எக்ஸ் எக்ஸுக்கு பவர் 2, எக்ஸுக்கு பதிலாக 2, இந்த மைனஸ் 10 இங்கே வந்து இதை அப்படியே என்ன பண்ணிக்கிறேன், மேலே போட்டுக்கிறேன் பை. கீழே டிஃப்ரென்ஷியேட் பண்ணது, டிஃப்ரென்ஷியேட் பண்ணது இதுதானே 4 போட்டாச்சு. எக்ஸுக்கு பதில் என்ன போட போகிறேன், 2 போட போகிறேன். அப்போ 2³ மைனஸ் என்னது 1. மேலே உள்ளது எல்லாத்தையும் சால்வ் பண்ணிங்கன்னா 4, கீழே உள்ளது எல்லாத்தையும் சால்வ் பண்ணிங்கன்னா 31. இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணி அதை 2 கழிச்சிங்கன்னா 1.809 வருது. இந்த இது 5 மேலே இருக்கிறதுனால இங்கே ஒரு 1 போட்டுக்கோங்க. ஓகே, 1 ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து என்ன பண்ணுறேன், எக்ஸ் 2 கண்டுபிடிக்கலாம். எக்ஸ் 2 கண்டுபிடிக்கும்போது எக்ஸ் 1 எஃப் ஆஃப் எக்ஸ் 1 பை என்னது எஃப் டாஷ் எடுக்கணும். இது எது கொஸ்டினில் கொடுத்துருக்குது, இது என்னது டிஃப்ரென்ஷியேட் பண்ணது. ஓகே, அப்போ ஈக்குவேஷன் எப்படி மாறினா, எக்ஸ் 1 நான் ப்ரீவியஸாக கண்டுபிடிச்சது, ப்ரீவியஸ் நான் கண்டுபிடிச்சது 1.871. ஓகே, அப்போ எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் 1 வேலை எஃப் ஆஃப் 1.871 பை எஃப் டாஷ் ஆஃப் 1.871 அப்படின்னு பார்க்கணும். கொஸ்டின் என்னது எனக்கு, எக்ஸ் 4 மைனஸ் எக்ஸ் மைனஸ் 10, கீழே என்னது டிஃப்ரென்ஷியேட் பண்ணது 4x³ மைனஸ் 1. அப்போ எக்ஸ் எங்கெல்லாம் இருக்கவங்களாம் 1.871 போட்டாச்சு, பவர் என்னது 4, இதுக்கு பதிலாக இது, இதுக்கு பதிலாக இது, இதுக்கு பதிலாக இது. எக்ஸுக்கு பதிலாக என்னது 1.8471 மைனஸ் என்னது 1. ஓகே, இது டிவைடட் பை இது. ஓகே, இதை நான் சால்வ் பண்ணால் எனக்கு வழி கிடைக்கும். அடுத்து என்ன பண்ணுறேன்னா, எக்ஸ்ரே கண்டுபிடிக்கணும், எக்ஸ்ரே கண்டுபிடிக்கும் என்ன ஒன்று குறையும். அப்போ இங்கே கண்டுபிடிச்சது என்ன, அதை போட்டுக்கணும் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட். இப்போ இதுக்கு என்னது எக்ஸ் 4 மைனஸ் எக்ஸ் மைனஸ் 10 பை 4x³ மைனஸ் 1. இங்கே எக்ஸுக்கு பதில் என்ன போட போகிறேன், 1.856 போட போகிறேன், 1.856 மைனஸ் 10. இங்கே எக்ஸுக்கு பதில் என்ன போட போகிறேன், 1.856 மைனஸ் என்னது 1. இதை சால்வ் பண்ணிங்கன்னா எனக்கு இந்த எந்த ரெண்டு வேல்யூ வந்து ஈக்குவலாக கிட்டத்தட்ட ஈக்குவலாக வருதோ, அதாவது பாயிண்ட்டுக்கு எடுத்து 3 டிஜிட் ஈக்குவலாக வருதோ, அதுதான் என்னோடய அப்ராக்சிமேட் ரூட்டோட வேல்யூ. இந்த மாதிரி ப்ரொசீஜரில் தான் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நியூட்டன் ராப்சன் சால்வ் பண்ணணும். ஓகே.